இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் இன்ஜினியரிங் ஃபியூச்சர். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நடத்திய இளையராஜா 75 நிகழ்ச்சி ரெண்டு நாளுமே சிறப்பாக நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. முதல் நாள் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு மொமெண்ட் நடந்திருக்கு. ஸோ அதில் இசைப்புயல் ஏ ஆர் ரஹ்மான் மற்றும் இசைஞானி இளையராஜா ரெண்டு பேருமே ஒரே மேடையில் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட நடந்த அழகான அந்த கான்வர்சேஷன், பழைய நினைவுகள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஏ ஆர் ரஹ்மானும் சரி இளையராஜாவும் சரி. அதுக்கப்புறம் இசைப்புயல் ஏ ஆர் ரஹ்மான் சார் இசையமைக்க இசைஞானி இளையராஜா அவர்கள் பாடினாங்க மன்றம் வந்த தென்றலுக்கு. அப்போது அங்கே இருந்த ஆடியன்ஸாக இருக்கட்டும் செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும் பயங்கர உற்சாகமாக கைத்தட்டி வரவேற்றாங்க. அதே மாதிரி அந்த மொமெண்ட் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மொமெண்ட்டாக தான் பார்க்கப்படுது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. செகண்ட் டே அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு நிறையா செலிப்ரிட்டிஸ், தமிழ் சினிமாவை சேர்ந்த நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், மியூசிக் டைரக்டர்ஸ், இன்னும் சினிமா சம்மந்தப்பட்ட அனைத்து டெக்னீஷியன்ஸுமே அந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்போது மணிரத்னம் அவர்களும் வந்திருந்தாங்க. ஸோ மணிரத்னம் வந்தது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது. ஏன்னா மணிரத்னம் இளையராஜா இவங்க ரெண்டு பேரும் காம்போல வந்த படங்கள்ல இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாருமே சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த வரிசையில மௌனராகம், அக்னி நட்சத்திரம், நாயகன், இதயத்தை திருடாதே, தளபதி. தளபதி படம் தான் லாஸ்ட்டாக மணிரத்னமும் இளையராஜா சாரும் ஒர்க் பண்ண படம். ஸோ ரோஜா படத்திலிருந்து மணிரத்னம் அவர்கள் ஏன் செக்கச்ச வந்த வானம் வரைக்கும் மியூசிக் டைரக்டர் ஏ ஆர் ரஹ்மான் கூட தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் ட்ராவல் பண்ணலை ஒன்றாவே. இயல்பு வாழ்க்கையிலும் பெரிதாக வந்துட்டு இளையராஜா கூட மணிரத்னம் அவர்கள் பெருசாக தொடர்பில் இல்லாமலே இருந்தார். ஸோ செகண்ட் டே நிகழ்ச்சிக்கு மணிரத்னம் அவர்கள் வந்தது மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது ரசிகர்களுக்கு. ஸோ மேடையில் ஏறும்போது ரெண்டு பேருமே ரொம்ப இயல்பாக பழைய நினைவுகள்லாம் பேசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இளையராஜா சார் என்ன கேட்டார்னா, என்ன மணி வயசாயிருச்சு போல, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே கேட்டார். அதுக்கு மணிரத்னம், நீங்கள் தான் அப்படியே இருக்கீங்க வயசாகாமல் அப்படின்னு சொன்னார். அதுக்கு மறுபடியும் இளையராஜா அவர்கள், அதான் 75 ஆயிடுச்சுல அப்படின்னு சொன்னார். அதுக்கு மணிரத்னம் அவர்கள் சிரிச்சுட்டே, 75 என்பது வெறும் நம்பர் தான், உங்களுக்கும் உங்கள் இசைக்கும் வயசே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மணிரத்னம் சொன்னார். மணிரத்னம் இளையராஜா இவங்க ரெண்டு பேருக்கிடையே நடந்த உரையாடல் ரசிகர்களுக்கு நிகழ்ச்சியாக இருந்தது. அதே மாதிரி திரைத்துறையை சார்ந்த செலிபிரிட்டிஸ்க்கும் நிகழ்ச்சியாக தான் இருந்திருக்கும். செகண்ட் டே ஆஃப் இளையராஜா 75 நிறைய சூப்பர் டூப்பர் மூமெண்ட்ஸ்லாம் நடந்துச்சுங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணலாம், கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நக்கீரன் ஸ்டுடியோ.